ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வந்திருக்கேன். மெர்சல் படம் எப்போ வரும்னு சொல்லிட்டு ரசிகர்லாம் ரொம்ப ஆரமாக காத்துனுக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா தேட்டர் ஓனர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க மெர்சல் டீம் பார்த்தீங்கன்னாக்கா படத்தை வந்து சென்சருக்கான எல்லா வேலைகளும் முடிச்சிருக்காங்க. மண்டே 9ஆம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்சருக்கு அனுப்ப போகிறாங்க. இப்போ இருக்கிற சென்சரில் போர்டில் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அதோட புது ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டு என்ன சர்டிஃபிகேட் தராங்களோ அதுதான் ஃபைனல்ஸ். நீங்கள் மறுபடியும் மாற்ற முடியாது. நீங்கள் எதாவது ரிவைஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா அது கண்டிப்பாக ஒரு 3 வாரமாக தான் ஆகிடும். படம் வரத்துக்கே இன்னும் 2 வாரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மெர்சல் படக்குழுக்கு வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் யூ சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால் அந்த டீம் என்ன பண்ணுறாங்கனாக்கா சென்சர் போர்டில் இருக்க முக்கியமான ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும் அவங்களுடைய லேபில் படத்தை போட்டு காட்டிருக்காங்க. படத்தை பார்த்த சென்சார் குழு வந்து தான் சொல்லியிருக்காங்கன்னா படம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் விஜய் ஒரு சில சீனில் மிரட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சென்சார் படம் கூட ஒரே ஒரு கலெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே ஒரு சீனில் மட்டும் வர்மன காட்சி இருக்கிறதுனால அதை மட்டும் எடிட் பண்ணி எட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மண்டே அன்னைக்கு படத்துக்கு கண்டிப்பாக சென்சார் படம் வந்து யூஸ் சர்டிஃபிகேட் தான் தருவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ சென்சார் போர்டே பார்த்தீங்கன்னாக்கா படத்தை பார்த்துட்டு பாராட்டு இருக்கிறது இப்போ மெர்சலோட டீமுக்கு ரொம்பவே உற்சாகத்தை கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்சர் போர்டே ஒரு சில சீனில் மரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட நடிப்பு அந்த மாசான சீனை பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.